அப்படி சொல்லாதீங்க சுவாமி, நான் அவளை எப்படியாகிலும் ஒத்துக்கு சொல்லி உங்களுக்கு அழைத்து வருகிறேன் சுவாமி. சுவாமி ஐயோ சுவாமி அங்க போய் அவளுட உங்கள் இருக்கிற குஷ்டரோகம் இருக்கிற இதை சொல்லி அவரை அழைத்து வர வேண்டும். இல்லை சுவாமி, நீங்கள் அப்படியே இங்கு அமர்ந்திருங்கள். ஆலயத்திலே தொண்டு செய்யக்கூடிய பெண்ணானது அந்த பெண்ணின் மேல் என் கணவர் ஆசை வைத்து விட்டார். எப்படி ஆகிலும் அந்த அம்மனை சம்மதிக்க வைத்து அழைத்து போக வேண்டும். அதனால் அந்த அம்மனுடைய வேலை தொண்டு செய்யக்கூடிய வேலைகளை தான் நாம் செய்து அதன் பிறகாக அந்த அம்மன் கேட்ட பிறகு சொல்லிவிடலாம். ஆமாம்மா. அப்படி இருந்தாலும் தன்
போ, நீ வந்து ஆசையை தீர்த்து வைக்க வேண்டும். அப்படின்னு உண்மை உண்மையா சொல்லபடினா உன் கடவுள் அனுப்பி வைங்க, அவர் ஆசையை தீர்த்து வைக்கிறம்மா. ஆகட்டும் அம்மா, இந்த உதவிக்கு உங்களை சாகும் வரை மறக்க மாட்டேன். ஆகட்டும் அம்மா, நன்றியாரே. நம்முடைய அரண்மனையில் நலாங்கனை புருஷன் புருஷன் மவுக்கலையருக்கு மட்டும்தான் இடம். வேற யார் வந்தாலும் ஒரு தசை சவுக்கடி கொடுக்கப்படும். இப்படிக்கு கெங்காத ஆட்சி. அந்த தொண்டு செய்யக்கூடிய தேவரடியார் பெண் கங்காதாசி உங்களுக்கு சம்மதிக்கும்படியாக அழைத்து வரும்படியாக சொல்லியிருக்கிறார். அவர் இல்லறத்திற்கு சென்றால் கண்டிப்பாக உங்களோடு கூட மன்மாத வடிவத்தோடு வரும்போது நீ எடையே இருன்னு சொன்ன
அர்ஜுனா பிறந்து வருவேன் என்ன ஒண்ணு அந்த
கணவன் இறந்தால்தான் உனக்கு அதனுடைய வழிவர்த்தம் தெரியும். சூரியன் உதயமான உடனே உன் கணவன் இறக்க உன் தாலி அறுக்க என்று சாபத்தை கொடுத்து விட்டார் பாண்டவரிசி. ஆதலால் சூரியன் உதயமானால் தானே கணவர் இறப்பார். நான் பதிவிரதையானது உண்மையாக இருந்தால் ஏழு குதிரையை போட்டி வரக்கூடிய அந்த சூரிய பகவான் இனி உதயமே ஆகக்கூடாது என்று நான் சபித்திருக்கிறேன். ஒரு பெண்மணியான உலக வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பூவோடு போட்டோடு வாய்ந்தால் வாழ்க்கை என்றால் அது நரக வாழ்க்கை. நரக வாழ்க்கை ஏனென்றால் சாபத்தை கொடுத்து விட்டாய். ஆமா, இருந்தால் மரபா தெரியாமல் வந்த காரணத்தினால் தெரியாமல் எடுத்து விட்டேன் அப்படி என்ற நம்மணி சொல்லுங்க. சூரிய உதயமானாலும் அவர் கணவன் இறக்கக்கூடாது. சூரியன் உதயமாகலாம், நானும் சாபத்தை நீக்கிருக்கிறேன். யாரால் வஞ்சிக்கப்பட்டது?